முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். கடந்த 1.5 ஆண்டாக சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தொடர்ந்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை கொண்டாடும் விதமாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். முன்னதாக கோவை சக்தி சாலை சரவணப்பட்டி பகுதியில் மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதேபோல் பூ மார்க்கெட் பகுதியில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் தணிக்கை ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் உக்கடம் பேருந்து நிலையம் வளாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய திமுக நிர்வாகி முகமது அலி தலைமையிலான திமுகவினர் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் பிரியாணி வழங்கியும் கொண்டாடினர். இதேபோல் குணியமுத்தூர், சுந்தராபுரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை கொண்டாடி வருகின்றனர்.